الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. கிண்ணியாவிலிருந்து சகோதரர் இர்ஃபான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பெண்கள் வந்து ஜமாத்தாக பெண்களுக்கு பெண்கள் ஜமாத் நடத்தலாமா? பிறநாள் தொழுகை சொற்பமானவர்களை கொண்டு தொழுகை நடத்தலாமா அப்படின்னு சகோதரர் கேட்டிருக்கிறார். பெருநாள் தொழுகை சம்பந்தமாக நாம் முன்னர் பதில் அளித்திருக்கிறோம். பெருநாள் தொழுகையை இப்போ கொரோனாவுடைய இந்த நிலையில் நாங்கள் வீட்டிலே தொழக்கூடிய நிலை இருந்தால் தொழலாம் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்துருக்கிறோம். அந்த விளக்கத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து சொற்பமானவர்கள் ஒரு ஊரில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, அப்போ அல்லது கொஞ்சம் பேர் தான் வராங்க நிறைவேற்றத்துக்கு ஒரு சுன்னாவை அப்படின்ற நிலையில் உங்களால் முடிந்த அளவு நபர்களோடு நீங்கள் என்ன செய்யலாம், ஜமாத்தாக தொழலாம், தொழ வேண்டும். அப்படியான வசதி வாய்ப்புகள் இருந்தால் தொழ வேண்டும். அடுத்து பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்யலாம்ங்கிறத நாங்கள் முன்னர் பேசியிருக்கிறோம். அந்நிசா அவுஷக்கா இக்குர்ரிஜால், பெண்களை பொறுத்தவரையிலே ஆண்களுடைய சரிபாதியாக இருக்கிறார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஒரு பெண் வந்து மற்ற பெண்ணுக்கு இமாமத்து நடத்தலாம். இப்போ உதாரணமாக குர்ஆனில் பொதுவாக ஆண்பாலிலே வரக்கூடிய கட்டளைகள் எல்லாம் பெண்களுக்கும் உண்டானது. ஏனென்றால் ஆண்களுக்கு வரக்கூடிய கட்டளை பெண்களுக்கும் உரியது தான். இதை உதாரணமாக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அரபு நாடுகளில் போனீங்கன்னா இந்த ஸ்டாப் கொண்டு போடுறதுக்கு கிஃப் அப்படின்னு போட்டிப்பான். கிஃப்னா அரபில் வந்து ஒரு ஆண் நீ நில்லு அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி இருந்தால் இப்போ ஒரு பொம்பளை பார்க்குறா, இது வந்து ஆம்பளைக்குத்தான கிஃப்னு போட்டு கிஃபின்னு போடலையேன்னு சொல்லி வாகனத்தை எடுத்துகிட்டு போயிடலாது. அவள் அந்த கிஃப் அவக்குரிய கட்டளையும் தான், அது ஆணுக்குரிய கட்டளையும் தான், எல்லா சாரதிகளுக்குரிய கட்டளை. அதே மாதிரி குர்ஆனில் வரக்கூடிய எல்லா கட்டளைகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய கட்டளை தான். எப்போ பெண்ணுக்கு விதிவிலக்காக இது பெண்ணுக்கு இந்த இதை செய்யக்கூடாது, ஆணுக்கு மட்டும்தான் என்று வந்திருக்கிறதோ அந்த சந்தர்ப்பங்களில் ஆணுக்கும் ஆணும் மட்டும் அது சேரும். இல்லை என்றால் எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது தான். அப்போ பெண்களை பொறுத்தவரை பெண்கள் பெண்களுக்கு ஜமாத்து நடத்தலாம் என்கிற கருத்து. இந்த கருத்தை நான் சொல்லவில்லை, அல்லாமா அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அனிசா உஷக்காய் குர்ஜால் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், பெண்கள் வந்து ஆண்களுடைய சரிபாதி என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை வைத்து இந்த விளக்கங்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் பெண்கள் பெண்களுக்கு ஜமாத்து நடத்தலாம், ஆனால் பெண்கள் ஆண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஜமாத்து நடத்தக்கூடாது. ஒரு ஆண் வந்து பெண்ணிடத்தில் இப்படியான பொறுப்புகள், தொழுவிப்பது, ஆட்சி செய்வது, இப்படியான பொறுப்புகளை வந்து ஆண்களுக்கு செய்கிறதுக்கு, ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் செய்கிறதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோம் அந்த அரசியை பற்றி சொல்லும்போது, பெண்களிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்தவர்கள் லாயுஃப்லிஹு கௌமுன், ஒரு சமூகம் வந்து பெண்களிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்தவர்கள் உருப்பட மாட்டார்கள். அப்போ பொறுப்பு என்ற இமாமத்துங்கிறது ஒரு ஆணுக்கு பெண் வந்து செய்ய முடியாது என்று இந்த ஹதீஸ்களை வைத்து அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அதை கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவனாக.